ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தீபா. தீபா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்கி இருக்கிறது, இது எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கு, கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டு இருக்காங்க, கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன, மேலதிக விவரங்கள்? கண்டிப்பாக, அதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 44வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. இது குறிப்பாக கடந்த 28ஆம் தேதியே வந்து இந்த 43வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. அதே போல இந்த முறையும் இந்த மத்திய நிதியமைச்சர் தலைமையில் தற்போது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், தமிழ்நாடு பொறுத்தவரை தமிழ்நாடு நிதியமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். தமிழகத்துக்கு குறிப்பாக கடந்த 28ஆம் தேதியே வந்து கொரோனா தொற்று கரும்பூஜை பாதிப்பு உள்ளிட்டவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட பயன்படுத்தும் மருந்துகள் மீதான விதிக்கப்படும் சரக்கு சேவை வரியை நீக்குவது வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தடுப்பூசி பொறுத்தவரை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் தடுப்பூசியை பொறுத்தவரை 5% வந்து வரி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வரியை வந்து 0% வரியாக இருக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிகமாக உயிரை காக்கும் இந்த தடுப்பூசிக்கு வந்து வரி விதிக்க கூடாது, அது வரி விதிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக கடந்த கூட்டத்தில் பேசப்பட்டது. இந்த கூட்டத்திலும் இதற்கான, அதாவது கொரோனா தொற்று பொருட்கள் குறித்தும் அதற்கான வரி குறித்தும் வந்து ஒரு 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த 8 பேரும் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள். குறிப்பாக மேகாலயா நிதியமைச்சர் கேரளா, உத்தரப்பிரதேசம், கோவா உள்ளிட்ட 8 மாநிலங்களுடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு மூலம் கொரோனா பொருட்கள் நிவாரண பொருட்கள் மீது வரி வந்து எவ்வளவு குறைக்கப்பட வேண்டும், இதில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், இந்த வரியை குறைப்பதற்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த குழு வந்து நிர்ணயிக்கப்பட்டது. இந்த குழு வந்து இன்றைக்கு கூட்டத்தில் வந்து இதை குறித்து ஆலோசிக்கப்படுவார்கள். குறிப்பாக கொரோனா தடுப்பூசி, கொரோனா சிகிச்சை மருந்துகள், கொரோனா பரிசோதனை கருவிகள், கரும்பூஜை பாதிக்கப்பான சிகிச்சை மருந்துகள் உள்ளிட்ட மீதான விதிக்கப்படும் சரக்கு சேவை வரியை நீக்குவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் மீண்டும் பேசப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். தடுப்பூசிக்கு மட்டும் 5% வந்து வரி விதிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆக்சிஜன் செறிவூட்டி, கொரோனாவுக்காக மருந்து பொருட்கள் மீதான 12%, அதாவது பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஆகட்டும், அதாவது ஆக்சிஜன் செறிவூட்டிகள், இது போன்ற அந்த கொரோனா பாதிக்கப்படும் பொருட்கள் வந்து 12% வந்து வரி விதிக்கப்படுகிறது. அது வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இதையும் வந்து குறைவாக, அதாவது 12% என்பதை குறைக்கப்பட வேண்டும் என்றும் வந்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்துக்கு நிலுவை தொகையாக 19,000 கோடி வந்து நிலுவையில் இருக்கிறது. தற்போது 4,000 கோடியாவது அந்த தமிழகத்திற்கு இந்த ஜிஎஸ்டி வந்து நிலுவையில் இருக்கும் அந்த தொகையை வந்து தர வேண்டும் என்று ஏற்கனவே கூட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முறையும் 4,000 கோடி தந்தால் தமிழகத்தில் உள்ள அந்த நிதி சுமையை குறைக்க முடியும் என நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் வந்து தெரிவிப்பார் என்ற வந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போதுதான் இந்த கூட்டம் ஆரம்பித்திருக்கிறது. இதுபோல பல்வேறு விவரங்களை வந்து விவாதிக்க உள்ளன. குறிப்பாக கொரோனா பொருட்களுக்கான வரியை குறித்துதான் வந்து இந்த கூட்டத்தில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 மணி அளவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பில் கண்டிப்பாக இந்த ஆக்சிஜன், அதாவது கொரோனாக்கான பொருட்களுக்கான வரி வந்து குறைக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நன்றி தீபா.